பெருமானுக்கு திருநாளா. மும்புடாதி அம்மனுக்கு திருநாளா. ஒன்னாம் திருநாளில் பூங்கோயில் வாகனத்தில் பவனி வரா பாரு. இது கடையநல்லூர் ஊர். சுபபலம போட்டு கூப்பிடுவோ வந்து கேப்பாரு. கோயில் வண்ணப்பட்டால் காண வரா பாரு. அவ பூங்கோயில் மலராக மாறி வரா பாரு. இந்த கண் கொள்ளா காட்சியை நாம் காண்பது போகுது. அவ எங்காம கூடாது, அவ தங்காம கூடாது. அவ தான் இறங்கி ஓடி வரா மக்களை தான் தேடி. இரண்டாம் திருநாளில் காமதேனு வாகனத்தில் பவனி வரா பாரு. இது கதைய நல்லூர். சும்மா கொலவ போட்டு கூப்பிட்டு போவது இங்க பாரு. கேட்டவருக்கு கேட்டவரும் தருகின்ற சக்தி வரா பாரு. கேட்காதவருக்கும் அருளை வாரி தருகின்ற அன்னை வரா பாரு. இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் காண்பதை போகும். எங்காம கூடாது, தங்காம கூடாது. மூடார் திருநாளில் சிம்மத்தின் வாகனத்தில் பவனி வரா பாரு. இது கடையநல்லூர் ஊர். சுமக்குளவ பாட்டு கூப்பிடுவோம் வந்து கேப்பாரு. அவனுக்கே உரிய கம்பீர தோட்டத்தில் காட்சி தர பாரு. அவ தேவர்களை அடக்கித்தான் ஒடுக்கி வரா பாரு. இந்த கண் கொள்ளா காட்சியை நாம் காண்பது போக்கூடு. நாலாம் திருநாளில் ரிஷபத்தின் வாகனத்தில் பவனி வரா பாரு. இது கடையநல்லூர் ஊர். சும்மா கொலவ போட்டு கூப்பிட்டுவோம் வந்து இங்க பாரு. சக்தியும் நானே, சிவனும் நானே. சென்ற தத்துவத்தை உணர்த்தி வரா பாரு. இந்த கண் கொள்ளா காட்சியை நாம் காண்பதை போகூறு. ஐந்தாம் திருநாளில் பூதத்தின் மேலே பூரகத்தில் பவனி வரா பாரு. இது கடையநல்லூர் ஊர். சும்மா கொலவ போட்டு கூப்பிடுவோம் வந்து இங்க பாரு. பஞ்சபூதத்தின் சத்துவமாக சக்தி வரா பாரு. பராசக்தி வரா பாரு. இந்த கொள்ளா காட்சியை நாம் காண்பது போகுது. ஆறாம் திருநாளில் தன்னை பற்றி வாகனத்தில்